திரு லின் முதலாளித்துவ சார்போடு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இயங்குது அதற்கு விவசாயிகளுடைய விளைநிலங்கள்ல அதுவும் சாகுபடிக்காக இன்னும் ரெண்டு மாதங்கள் இருக்கு அதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்குள்ள போய் இயந்திரங்களை இறக்கி வாய்க்கால் தோண்டணுமா அப்படின்னு இன்னைக்கு நீதிபதியே ரொம்ப காட்டமா அதை சொல்றாரு அப்படி தோண்டும் போது அதை பார்க்கிற போது எனக்கு கண்ணீர் வந்ததுன்றார் இங்கே நிறுவனத்திட்ட பொறுமை இல்லையா அரசாங்கத்திட்ட போதிய புரிதல் இல்லையா இதை எப்படி எடுத்துக்கணும் நிச்சயமாக இது ஒரு சிக்கலான பிரச்சனை தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது ஒரு பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம்னா ஆரம்பத்தில் அங்கே இந்த பழுப்பு நிலக்கரியை வந்து அமெரிக்காவில் ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு போனபோது இது கல்லுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இது அன்றைய சோசலிஸ்ட் நாடுகளில் எடுத்துகிட்டு போய் எங்களுடைய தலைவர்கள் தான் எடுத்துகிட்டு போய் சோவியத்துலேயும் கிழக்கு ஜெர்மன்லேயும் இது ஒரு ஆற்றல் மிகுந்த லிக்னைட் வகையான ஒரு நிலக்கரி என்பது கண்டறிந்து அப்புறம் தான் அது வருது இப்போ அது இன்னைக்கு ஃபாசில் ஃபியூல் வேணுமா வேண்டாமாங்கிற வாதம் வேறு அது வேறு ஆனால் அந்த நிறுவனம் உருவாக்குகிற போது அதற்கான அடிப்படையான விஷயம் ஒரு பொதுத்துறை நிறுவனமாக வரணும் அன்னைக்கு நமக்கு எனர்ஜி செக்டாரில் ரொம்ப தேவை இருந்த காலம் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அன்று கொண்டு வரப்பட்டது ஆனால் கொண்டு வந்த பிறகு அந்த நிறுவனம் ஏற்கனவே கொடுத்த அந்த நடவடிக்கை அதாவது அந்த ஒப்பந்தப்படி அவ்வளோ பேருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கானா இல்லை வெறும் தொள்ளாயிரம் பேருக்கு தான் வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கு அவங்களுக்கு அளிக்க வேண்டிய ரீஹபிலிட்டேஷன் ஒர்க்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு அரசு நிறுவனம் முன்மாதிரியாக இருந்திருக்கணும் அதை செய்ய தவறிவிட்டது அதில் எங்களுக்கு ஆழமான குற்றச்சாட்டு உண்டு இப்போ கூட இந்த பிரச்சனை இல்லைன்னா இது ஒன்றிய அரசுக்கும் அங்கே விவசாயிகளுக்குமான ஒரு பிரச்சனை அப்ப இவங்க வந்து தன்னுடைய எதிர்ப்பை இன்று வெளிப்படுத்தின விதம் கரெக்டா நாங்களே வெளிப்படுத்தி இருக்கிறோமே ஒரு மாசம் முடிய நாங்களே போராடி இருக்கிறோமே எங்களுடைய கூட்டணி கட்சி சார்ந்த எல்லோருமே போராடி இருக்கிறோமே நம்மளுடைய இது என்னன்னா நீங்க ஒரு விஷயம் ட்ரைபார்டியட் பேச்சுவார்த்தை நடத்தணும் விவசாயிகள் அரசியல் கட்சிகள் எல்லாரும் உட்காந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு வந்து அதை அமல்படுத்துறதுக்கு ஆன இடமாக அதை மாற்றி விடக்கூடாது அது ரொம்ப தெளிவாக இருந்தோம் இப்போ கூட ஒரு பயிர் வச்சிருக்கிறான் ஒரு விவசாயி நீங்கள் இன்னைக்கும் விவசாய கிராமங்களுக்கு போனீங்கன்னா நெல் மணி கடந்துச்சுனாக்கா செருப்பை கழட்டிட்டு கையில் கொண்டு போகிற பண்பாடுன்னு முடிய பண்பாடு ஆனால் பச்சை பயிர் அப்படியே பசுபசுன்னு இருக்குது அதை கொண்டு போய் நீங்கள் அடிக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாதா இது எவ்வளோ சென்சிட்டிவான விஷயம் அது மாவட்ட நிர்வாகம் எந்த அடிப்படையில் அதை அனுமதித்தார்கள் குறைந்தபட்ச நாகரிகமாவது இருக்கணும்ல ஒரு விவசாயத்தை மதிக்க அது அடுத்து போங்க உங்க இடமா கூட இருக்கட்டும் விவசாயம் பண்றதுக்கு முன்னாடியே மறுத்துனீங்கன்னா பிரச்சனை இல்லை பாதியில ஒரு பயிர் இருக்கிற போது ஒரு கொலை செய்வது மாதிரி அதை கொண்டு போய் நீதிபதி சுகுமேட்டம் இல்லை பாக்குற எல்லாருக்கும் விவசாயத்தை பற்றி அறிந்த எல்லோருக்குமே கண்ணீர் தவிர்த்திருக்க வேண்டும் அதுதான் திரு செந்தில் கேட்கிறாரு நீங்க விவாதிக்க வேண்டியது அதுதானா இல்லை நீங்கள் இன்னைக்கு பாமக நடத்திய போராட்டம் அது தொடர்பாக ஏற்பட்ட வன்முறை காவல்துறையை தடியடி அதை பேசணுமா இல்ல இது ரெண்டு விஷயமும் இருக்குது இதில் இந்த மாநில அரசுக்கு நேரடியான விஷயம் இல்ல அதை ஃபெசிலேட்டட் பண்ண வேண்டிய விஷயம்தான் அப்போது அங்கே இருக்கிற விவசாயிகள் என்ன சொன்னாங்க இருபத்தஞ்சு லட்சங்கிறது நீங்கள் அன்னைக்கு முடிவு எடுத்தீங்க இன்னைக்கு அவங்க ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க ஏன்னா கீழே இருக்கிற அந்த புதை புடிவத்திற்கான மதிப்பு ஏன்னா ரெண்டாயிரம் அவர் டாக்டர் செந்தில் சொன்னதில் ஒரு உண்மை இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு மினர மினரல் ஆக்ட்ஸுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரலையும் கீழே இருக்கிற தனிமமோ கனிமமோ அரசுக்கு சொந்தமானது ரெண்டாயிரத்தி பதிமூன்று அந்த மினரல் ஆக்ட்ஸு படி அது தனியாருக்கு விற்கலாம் எல்லாத்தையும் தாறுமாறாக தனியாருக்கு விற்கிற போது இது மட்டும் பொதுத்துறையில் நீடிக்கணும் யாவான்னு சொல்ல முடியும் எல்லாமே அதானிக்கு ஆணிக்கு படை வைக்கப்படுகிறது அம்பாடிக்கு வாரி வாரி வழங்கப்படுகிறது அப்போ காலம் மாறிவிட்டது இப்போ அவங்களுக்கு என்ன ஒன்று அந்த விவசாயிக்கு ஆண்டாண்டு தோறும் நீங்கள் எடுக்கிறப்ப டிவிடெண்ட் கொடுக்க போறீங்களா வெளிநாடுகள் இருக்குல்ல அப்போ நீங்கள் அங்கே எடுக்கிற நிலக்கரிக்கு வர்ற அந்த லாபத்தில் டிவிடெண்ட் விவசாயிகளுக்கு அந்த நிலத்துக்குள்ள உங்களுக்கு விகிதாச்சாரம் முறைப்படி கொடுக்க போறீங்களா அப்போ எது நீங்கள் அப்போ தீர்மானிப்பது இப்போ நீங்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபாங்கிறீங்க இந்த ரோட்டு இந்த கிராமத்தில் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா இந்த இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துட்டு எப்படி அவங்க மாற்று நிலம் வாங்க முடியும் ஒரு விவசாயி அவங்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு இதெல்லாம் ஒரு ஆழமான கேள்விகள் ஆழமான பிரச்சனை இதில் நீங்கள் அவசரப்பட்டு அந்த நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் அவசரப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபட்டது விளைவு இவ்வளவு பெரிய விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த விஷயத்தை அரசியலாக எடுத்தார்கள் நாங்களும் எடுத்திருக்கிறோம் பல்வேறு அரசியல் கட்சி சேர்ந்து ஒரு பெரும் போராட்டங்கள் நடத்திருக்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அன்னையிலேருந்து இன்றோரிலையும் அதான் சொல்லிட்டு இருக்குது அந்த பிரச்சனைகளை வந்து அரசு வந்து விவசாயிகளோடு பேசணும் சரி உங்க போராட்டம் வந்து இப்படி எல்லாம் மாறல ஏன் பாட்டாளி மக்கள் அது வரும் போராட்டங்கள் வர்ற போது கூட்டணி கட்சிங்கிறதுனால அரசு உங்களை ஒரு விதமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இல்லை கூட்டணி கட்சிங்கிற முறையில நாங்களும் தடியடி எல்லாம் வாங்கி இருக்கிறோம் பல கூட்டணி கட்சி ஆட்சிகள்ல தடியடி வாங்கியவர்கள் ரத்தம் சிந்தியவர்கள் தான் நாங்க போராட்டம் முறைன்னு போது ஒரு சில விஷயங்களில் ஒரு அபரேஷன்ஸ் வரும் நம்மளும் விதிமுறைகளில் மீற வேண்டியிருக்கும் அவங்களும் காவல்துறையும் எக்ஸஸ் ஃபோர்ஸ் வச்சு வேணும்னே சில பேர் உள்ளே வந்து போடுவாங்க இது ரெண்டும் நடந்துருக்கலாம் அது வந்து உரிய முறையில் விவாதித்து அதை அதை வந்து விமர்சிக்கலாம் அது யார் தவறு செய்தாலும் கண்டிக்கலாம் அது வேறு ஆனால் பிரச்சனை எங்கே மையம் அதற்குள்ளே நம்ம வர வேண்டியிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்தில் நடந்தது சரியா சரியில்லையாங்கிறத விட அந்த பகுதி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க இன்னைக்கு ஒரு குதிப்பு நிலையில் இருக்காங்க அவங்களுக்கான பிரச்சனை நீங்க தீர்த்திருந்தீங்கன்னா ஏன் இல்லை இதில் வந்து என்ன அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா அற போராட்டம் நடத்தணும்னு சொன்னாங்க ஜனநாயக பூர்வமாக தங்களுடைய எதிர்ப்புகளை வெளிப்படுத்தணும்னு தான் அனுமதி கேட்டாங்க இன்னைக்கு வந்து நிர்வாகத்துடைய என்எல்சி நிர்வாகத்தின் பணிகளை முடக்கக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டம் வந்து வன்முறையாக மாறி இருக்கு நாங்கள் வந்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் என்எல்சி முதலீடுகளை தமிழ்நாட்டில் போடுறதில்லை அதுவும் அமைச்சருக்கு தெரியும் இந்த முதலீடுகள் முழுவதும் நார்த்துக்கு போகுது நார்த் தான் முதலீடுகள் போடுறாங்க லாபம் குழிப்பது இங்கேருந்து எடுப்பது எல்லாம் நம்முடைய இயற்கை விளம் அப்போ தமிழ்நாட்டில் ரீஇன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு குறைந்தபட்ச முன்னிபந்தனையை விதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அந்த மாவட்ட நிர்வாகம் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு விவசாயிகள் நட்டாற்றில் நிற்கிறார்கள் எனவே அந்த தொகை அந்த தொகை வந்து போதுமானதல்ல மீண்டும் என்னுடைய கோரிக்கை என்னன்னா முதலமைச்சர் இதில் தலையிடணும் நம்முடைய முதலமைச்சர் தலையிட்டு நேரடியான பேச்சுவார்த்தை மூன்று மூன்று பேரையும் உள்ளடக்கிய பேச்சுவார்த்தை அனைத்து கட்சிகளையும் கூட்டி விவசாயிகள் பிரதிநிதிகளையும் கூட்டி கட்டாயம் ஏற்கனவே போட்ட அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு அங்கே நிலமே கிடையாது அது அவர்களுக்கான மாற்றை தராது அவங்களுடைய நிலத்துக்கான மதிப்பும் அது இல்லை இன்னும் இருபது வருஷத்துக்கு பிறகு அங்க இருக்கிற இயற்கை வளம் அந்த இதுலயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அந்த பேச்சுவார்த்தை நடத்துங்க